இன்னைக்கு நம்ம பூம்புகார்ல தான் இருக்கோம் பூம்புகாரோட சிறப்பை பத்தி தான் நம்ம இந்த வீடியோவை பார்க்க போறோம் ரொம்ப நாளைக்கு பிறகு என்ன நீங்க மீட் பண்றீங்க நம்ம ஒரு அக்பர் சேனலுக்காக நான் உங்கள் அக்பர் இந்த பூம்புகார சுத்தி பார்க்கலாம் வாங்க பூம்புகாருக்குள்ள போலாம் வாங்க இப்போ நம்ம பார்க்கிறது வந்து சிலப்பதிகார கலைக்கூடத்தை தான் இப்போ நம்ம பார்க்குறோம் இப்போ இந்த லாக்டவுன் டைம்ன்றதுனால இந்த சிலப்பதிகார கலைக்கூடத்தில் வந்து நம்ம உள்ளே போக முடியாத சூழ்நிலையாக இருக்குது இதை பற்றி நான் முழுசாக அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக உங்களுக்காக நான் போடுறேன் இந்த லாக்டவுன் டைம்லாம் முடிஞ்சு மக்கள்லாம் வந்து இயல்பு நிலைக்கு திரும்பி வந்த பிறகு கண்டிப்பாக இதை ஓப்பன் பண்ணுவாங்க இதுக்குள்ளே என்னென்ன இருக்குது பழங்காலத்து பொக்கிஷம்லாம் நிறைய விஷயங்கள்லாம் இதுக்குள்ளே இருக்குது இதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக இதை பற்றி நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம பீச்சுக்கு தான் போக போகிறோம் பீச்சில் முக்கியமானவங்க ஒருத்தவங்க இருக்காங்க யாருன்னா நம்ம கண்ணிக்கு சிலை ஒன்று இருக்குது அவங்கள கண்டிப்பாக நம்ம பார்ப்போம் வாங்க பீச்சுக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் ராஜ்குமார் நம்ம ஊர் சேனல் அக்பரோட மிக நீண்ட நாள் நண்பர் நான் பாண்டிச்சேரியை சேர்ந்தவன் அக்பரும் அதே தான் நீங்கள் அவர் வந்து இப்போ மிக நீண்ட வருடங்களுக்கு பிறகு இப்போ தான் நாங்கள் சந்திச்சிருக்கோம் நாங்கள் பாண்டிச்சேரியில் டிவி சேனல் ப்ரோக்ராம் இதெல்லாம் பண்ணியிருக்கிறோம் இப்போ வந்து அவர் யூடியூப் சேனல் ஆரம்பித்து மிக சிறப்பாக நல்லபடியாக ரன் பண்ணிகிட்ருக்காருன்னு அவங்க எல்லாருக்கும் தெரியும் நாங்கள் மீண்டும் இணைஞ்சிருக்கிறோம் இப்போ வந்து பூம்புகாரில் நம்ம இருக்கோம் பூம்புகாரோட சிறப்பு பற்றி அவர் வந்து சொல்லிகிட்டு இருக்காரு அவர் சுற்றி காட்டிகிட்டு இருக்காரு அதெல்லாம் பார்த்துட்ருக்காரு இடையில நானும் இப்போ இணையேன் அவங்களோட அப்புறம் வந்து இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கிறது எங்கன்னா நம்ம கண்ணகி சிலைக்கு முன்னாடி நின்றுப்போம் கண்ணகி தாய் முன்னாடி அவங்க எங்கே இருக்காங்கன்னா நேராக கடலை பார்த்து வங்கக்கடலை பார்த்து அவங்க கும்பிட்ற மாதிரி அமைச்சிருக்காங்க சிலை உங்களுக்கே தெரியும் பல ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி காவேரி பூம்பட்டினம்ங்கிற ஒரு அந்த நகரம் வணிக நகரம் கப்பல் போக்குவரத்து முத்து சிப்பி எல்லாம் வந்து வணிக நகரமாக இது இருந்தது அது மூழ்கி போயிடுச்சு அவங்களுக்கு வந்து அதை பார்த்து கும்பிடுற மாதிரி இந்த சிலை இங்கே அமைச்சிருக்கிறாங்க ஒரு கடல் தாய் வங்க கடல் தாயை பார்த்து இந்த கண்ணகி தாய் வந்து அஞ்சலி செலுத்துகிற மாதிரி அமைச்சிருக்காங்க இது வந்து இயற்கையாக அமைஞ்சுதா இல்லை வந்து செயற்கையாக வந்து திட்டமிட்டு செஞ்சாங்களான்னு நமக்கு தெரியாது ஏன்னா அது வந்து அது பெரியவங்களை தான் கேட்கணும் இப்போ நம்ம சுற்றி பார்த்துட்டு இருக்கிற இந்த இது வந்து மிக மிக சிறப்பு அது இதை எல்லோரும் நீங்கள் பார்த்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் நாங்கள் மேலோட்டமாக தான் சொல்கிறோம் ஆனால் அடுத்தடுத்து வர பல பகுதிகளில் நம்ம அக்பர் வந்து மிக சிறப்பாக அடுத்தடுத்து இன்னும் டீப்பாக ஆழமாக எல்லாத்தையும் பேசுவார் இப்போ லாக்டவுன்ற டைம்னால இருந்து பாருங்கள் நீங்களே பார்த்தீங்க எல்லாம் வெறிச்சோடி போய் கிடக்குது இது வெறிச்சோடி போயிருந்தாலும் இதோட சிறப்பு தொன்மை பழமை இதெல்லாம் மாறாது அதை நீங்கள் அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்பீங்க இப்போ நம்ம மேலோட்டமாக தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம் நீங்கள் வாங்க இங்கே பாருங்கள் கண்ணகி சைடில் பார்த்தோம் இங்கேயும் யாருமே இல்லை கடற்கரையை வெறிச்சோடி போய் கிடக்குது கடல்லையும் பார்க்குறோம் கடற்கரையும் பார்க்குறோம் யாருமே இல்லை அதை பாருங்கள் கடலில் ஒரு போட்டு கூட காணும் கடலே வெறிச்சோடி போய் கிடக்குது இது என்ன இது பூம்புகார் தானா இல்லை என்னன்னே எனக்கு ஒன்றுமே புரியல கடல் பாருங்கள் யாருமே இல்லை கடலில் கொரோனாவால் கொரோனா எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தியிருக்குன்னு பாருங்கள் இது வந்து நம்ம என்ன சொல்கிறது இது வந்து என்ன கடவுளோட செயலா இல்லை இயற்கையா என்னான்னு சொல்கிறது சுற்றுலா பயணிகள் கலங்கரை விளக்கன்ற லைட் ஹவுஸு இது வந்து பாருங்கள் சுற்றுலா பயணிகள் இல்லாமல் வெறும் வெறிச்சோடி போய் அப்படியே கிடக்கு இது வந்து நம்பவே முடியல ஆச்சரியமாக இருக்குது இதோட பயன்கள் என்ன என்ன ஒரு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மீனவர்களோட வழிகாட்டியாகவும் கலங்கரை விளக்கமாகவும் இருட்டில் போகிறவங்க போட்டு ஷிப்பு எல்லாத்துக்கும் வந்து கலங்கரமாக விளங்குற இந்த இது வந்து அப்படியே யாரும் இல்லாத வெறிச்சோடி போய் கிடக்கிறது ரொம்ப வேதனையாக இருக்குது இந்த இது வந்து கூடிய சீக்கிரம் இந்த நிலைமை மாறும் நம்ம படிப்படியாக வந்து சுற்றுலா பயணிகள் வர்றதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது கூடிய சீக்கிரத்தில் வந்து சுற்றுலா பயணி இங்கேயும் வருவாங்க அதை வந்து நம்ம அதையும் அவங்கள நம்ம பேட்டி எடுத்து நம்ம இப்போ நம்ம பீச்சை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் பீச்சில் ஆளே இல்லாமல் நடமாட்டமே இல்லாமல் அலை மட்டும் அது மட்டும் தனிமையாக அலை அடிச்சுக்கிட்டு இருக்கு இங்கே பாருங்கள் கலைக்கரை விளக்கையும் சேர்த்து பார்க்குறோம் நம்ம இந்த பாறைகள் நடுவில் தான் நின்றுக்கிட்டு இருக்கோம் இந்த அலைகள்லாம் வந்து பார்க்குறதுக்கு எவ்வளோ அற்புதமாக இருக்குது இப்போ பாருங்கள் இந்த கலைஞர் விளக்கு கீழே ஒரு நாலஞ்சு பேர் நடந்து வராங்க அவ்வளோதான் அலையை பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக நல்லா ரம்மியமாக அடிச்சுக்கிட்டு இருக்கு காற்றும் நல்லா வேகமாக இங்கே அடிச்சுக்கிட்டு இருக்கு இந்த கிளைமேட்டும் எங்களுக்கு நல்ல அற்புதமான கிளைமேட்டாக இருந்துச்சு இந்த வீடியோ இப்போ யூத்தே காணாமல் இன்னும் சின்ன பிள்ளைங்கள தான் இருக்காங்கல்ல பார்த்தா ரெண்டு யூத் வந்திருக்காங்க அவங்க யார் என்னன்னு இப்போ நம்மளே பேசுவாங்க ஹலோ சார் ஆ சார் வணக்கம் உங்களோட நேம் சார் இது தளபதி தளபதி அது என்னங்க சார் பேர் இது அது அப்பா அம்மா சார் ஆ ஓகே சார் ஆ ஓகே சார் உங்கள் நேம் சார் தினேஷ் தினேஷ் நீங்கள் ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸுங்களா ஆமாம் ஸ்கூல் அப்படிங்களா இது இப்போ பீச்சுக்கு என்ன பிளான் பண்ணி வந்தீங்க சும்மா ஒரு ஒர்க்காக வந்தோம் சரி ஃப்ரீ டைம் கிடைக்கு எப்படி வந்துட்டு போகலாமே ரெண்டு நாள் கழிச்சு வெளில வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்கோம் வந்து பார்த்தா கொஞ்சம் இப்படிலாம் இருக்குது இன்னும் பழைய மாதிரி கூட்டாலாம் கிடையாது ஃப்ரீயாக தான்
ரொம்ப நாள் கழிச்சு வந்தால் நல்லா இருக்குது, கொஞ்சம் வந்து போய் பார்த்து சுற்றி பார்த்துட்டு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் எப்படி பஸ்ஸில் வந்தீங்களா? இல்லை பைக்கில். பைக்கில் பஸ்ஸு வந்து இப்போது எப்படி இருக்குன்னே தெரியல, நம்ம எப்படி போயிட்டு பஸ்ஸில் போகிறது, அதுவும் இல்லாமல் சீட்டு கேப் போடணுன்றாங்க, ஆனால் பஸ்ஸில் ஏறிப்பட்டு அப்படி ஒன்றும் தெரியல. ஸோ அதனால் பைக்லேயே வந்துட்டோம். சார் நீங்கள் சொல்லுங்கள் சார், இங்கே என்னென்ன சொல்லுங்கள், சுற்றி பார்த்தீங்களா? சுற்றி பார்த்தீங்கன்னா சும்மா கடற்கரை தான், கடற்கரை சுற்றி பார்த்தோம்னா ஒன்றும் சாப்பிட்றதுலாம் ஒன்றும் கிடையாது. நம்ம பாதுகாப்புக்காகவும் சும்மா வந்தோம், பார்த்து விஷயம்லாம் மட்டும் பார்த்துட்டு போட்டு போகிறோம் வந்தோம். கோயிலுக்காகவும் வந்தோம், இப்போ எப்படி கடற்கரை பக்கத்தில் தான் இருக்குது பூம்புகார் வந்து பார்த்துட்டு போனோம் வந்தோம் நாங்கள். பரவாயில்ல, ஏன்னா மக்கள் கூட்டம் அந்த அளவுக்கு இல்லை, எல்லோரும் வந்து நல்லா சேஃபாக மாஸ்க் போட்டு வச்சுருக்கோம், பரவாயில்ல. அமைதியா இருக்கணும் வந்தா இல்லாம பரவாயில்ல, ஃப்ரீயா இருக்கு. இன்னும் கொஞ்சம் இந்த கொரோனா இஷ்யூ முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம மக்கள் கூட்டம் எப்படி வரது வாய்ப்பு இருக்கு. ஓகே சார், இங்கே என்ன உங்களுக்கு எந்த பிளேஸ் பிடிச்சிருக்கீங்க? பிளேஸ் நாங்கள் கோயில் சுற்றி சரௌண்டிங் வந்து கோயில் அதிகமாக இருக்குது. ஸோ கோயிலுக்காக வரவங்க ஒரு பீச்சில் இருக்குது, பீச்சில் இருக்குங்களா? பீச்சில் இந்த சைடில் வந்து அவ்வளோ கிடையாது, நல்லா பந்து சுற்றி பார்க்குறோம் அவ்வளோதான். திங்கராயிருக்கா அந்த மாதிரிலாம் எதுவும் அந்த கிடையாது, ஏன்னா கரோடு இருக்கும் ஆனால் அவ்வளோதான். ஆ ஓகே, ஓகே சார், உங்களை மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷம். எங்களுக்காக உங்கள் டைம் ஒதுக்கி பேட்டி கொடுத்தீங்க, ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ். பாருங்கள், பூம்புகார் கடற்கரையில் இருக்கிற கருவாட்டு கடை, மீன் அக்கா எல்லாம் அப்படியே வெறிச்சோடி போய் இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், எல்லாம் சும்மா வெறிச்சோடி போய் இருக்குது கடத்தெருவே, அப்படியே உக்காந்துருக்காங்க பாருங்கள். ரோட்டில் நடமாட்டமே இல்லை, நடமாட்டமே இல்லை, ஒரே ஒரு பையன் மட்டும் குறுக்க நடந்து போகிறான், சின்ன பையன் பொடியன். இந்த மாதிரி நான் வந்து பார்த்ததே கிடையாது. இங்கே பாருங்கள், ஒரு நாலு பேர் குறுக்க நெடுக்க நடந்து போகிறாங்க. இது என்ன கடத்தெருவா, பூம்புகாரா? இது வந்து ஒரு வேளாங்கண்ணியோ பூம்புகாரா? நம்ம எவ்வளோ டூரிஸ்ட் பிளேஸ் பார்த்துருக்கோம், கருவாட்டு கடை சும்மா வெறும் வெறிச்சோடி போய் கிடக்குது. அந்த அக்கா அவங்க வந்து வாழ்வு, அவங்க இன்னும் அஞ்சு மாதமாக என்ன கொரோனாவில் என்ன பாதிக்கப்பட்டிருப்பாங்க, வெறும் இப்போ தான் போட்டு போய் வந்து இதை பாருங்கள் வந்து இறங்கி எல்லாம் இருக்கிறத பார்க்கறது வேதனையாக இருக்குது. அங்கே பாருங்கள், ஒரே ஒரு குடும்பம் மட்டும் உட்காந்துருக்காங்க, ரெண்டு பைக்கு நிற்கிது, ஒரு ரெண்டு குடும்பம் வந்து அதை வந்து அளவில் வராங்க, கடலை பார்க்குறாங்க. வேறு ஒரே ஒரு கடை இருக்குது, ஒரு நாலு பேர் நடந்து வராங்க. இது இது இதை பார்க்க வந்து இது மாதிரியா இருக்குது, பூம்புகார் மாதிரியா இருக்குது பாருங்கள். ஆனால் இந்த கடையெல்லாம் வருஷலாம் திறந்துட்டாங்க, ஃபேன்சி ஸ்டோரு இந்த இது எல்லாம் திறந்துட்டாங்க. ஆனால் இது கடை நடமாட்டம் இல்லையே, மக்கள் இல்லையே, வாங்குறவங்க யாருமே ஆள் இல்லையே. இதை பார்க்கும்போது எப்படி இருக்குது? இதை பாருங்கள், கண்ணகி சில கண்ணகி வந்து அப்படியே இருக்காங்க. என்ன பண்ணுறது, பார்த்துட்ருக்கோம் பேசின மாதிரி ஒருத்தங்களாம் வர ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. இப்போ ஒரு ஐயா ஒருத்தர் நம்ம பக்கத்தில் வந்திருக்காரு தனியாக, அதுவும் ஒத்தையாக தனியாக வந்திருக்காரு. அவர் யார், என்ன எதுக்கு வந்தார், என்னன்னு கேட்போம். ஐயா வணக்கம். ஐயா ஐயா வணக்கங்க. ஐயா உங்கள் பேருங்க? என் பேர் சரோஜாமணிங்க. சரோஜாமணி? ராஜாமணி. ராஜாமணி, ஆ எங்கே போயிருக்கீங்க? எனக்கு சொந்த மாதிரி பரங்கிப்பட்டேங்க ஐயா. அதனால் வந்து இங்கே ஆடு மேய்ச்சின் இருக்கேன். ஆ, பீச்சில் எல்லாம் வருவாங்க, அவங்க வந்து சாப்பாடு கொடுப்பாங்க, அதை சாப்பிட்டுக்கிட்டு அப்புறம் ஆட்டை லாஸ்ட்டாக சாயங்காலமாக ஓட்டி போவோம். பெரிய பெரிய அதிகாரிலாம் வருவாங்க, போலீஸ் வருவாங்க, இங்கே பாருன்னு சொல்லிட்டு போவாங்க, பார்த்துக்க தாத்தா சொல்லுவாங்க. அப்போ இப்போ இங்கே தான் நீங்கள் இருக்கிறீங்களா? ஆமாம், இங்கே அங்கே பேச்சில் தான் ஐயா இருக்கேன். எல்லோரும் உதவி செய்வாங்க எனக்கு. கடந்த அஞ்சு மாசமா லாக்டவுன்ல ஒண்ணுமே யாரும் வியாபாரமும் இல்ல, கடைகளாம் மூடி இருந்தது, இப்பதான் படிப்படி எல்லாம் வர ஆரம்பிக்கிறாங்க. ஆமா, அதுக்கு வந்து என்ன ஆரம்பம்னா கவர்மெண்ட் ஆரம்பம்னா இப்ப வேற ஒண்ணும் கிடையாது. நம்ம கவர்மெண்ட் ஆரம்பம் நிறுத்தி வச்சிருந்துச்சு, இப்ப என்ன அதை தனியார் பஸ்ஸஸ் எல்லாம் விட்டு வருதுங்க. இந்த கொரோனா வந்தது இல்ல, அது எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் வர ஆரம்பிக்கிறாங்க. இருந்த போதும் ஐயா பரவாயில்ல, ஓரளவுக்கு முன்னாடி இப்ப பரவாயில்ல பிள்ளைங்க நல்ல மாதிரி அங்கே பீச்சுக்கு வருது. பெரியவங்க வரவங்க நிறைய பேர் வந்து பேட்டி எடுத்துகிட்டு போகிறாங்க, நிறைய பேர் வந்து கேமரா ஷூட்டிங் எடுத்துகிட்டு போகிறாங்க ஐயா. பரவாயில்லையா, நிறைய பேட்டிலாம் கொடுத்துருக்கீங்க போல. நிறைய பேட்டி கொடுத்துருக்கேன் ஐயா. என் போட்டா வெளிநாட்டுலாம் போயிருக்கேன் ஐயா. அடேங்க அப்பா, பெரிய அளவு தான் நம்ம மீட் பண்ணியிருக்கோம். என் போட்டா வெளிநாட்டுக்கு போயிருக்கு, சிங்கப்பூர் போயிருக்கு, மலேசியா போயிருக்கு. இங்கே இருக்கிற முக்கியமான சில அடையாளங்களை வந்து அப்படியே சொல்லுங்கள் பார்ப்போம். இங்கே சுற்றி பார்க்கக்கூடிய இடம், சுற்றி பார்க்கக்கூடிய ஐயா, ஒன்று கருணைக்கு கோயில் யாருக்கு பாருங்க, அது அடுத்த விட்டா வந்து லைட் ஆஃபீஸ், அதை விட்டால் வந்து நம்ம கலைஞர் கோட்டை. கலைஞர் கோட்டையா? ஆமாம், இது அப்படி மேலே பார்த்தா தெரியும் ஐயா. இதுதான் அவங்க சுற்றி பார்க்குறாங்க, வேறு ஒன்றும் கிடையாது இங்கே, வேறு எதுவுமே இல்லை. அது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று, இது பீச் ஒன்று, இது மட்டும் ஐயா. இது மட்டும் தான் மக்கள் அதிகமாக வந்து பார்க்குறாங்க. இதோட வந்து தரங்கம்பாடி தான் ஃபேமஸ். தரங்கம்பாடியில் வந்து பீச்சுன்னா முறையான பீச் ஐயா. தரங்கம்பாடி நாகூர்காரையெல்லாம் முறையான பீச்சு. அங்கே வந்து சனங்க வந்து ஏகப்பட்ட சனங்க வந்து ஃபுல்லாக லைட்டு, ஃபுல் சுற்றி மதில், இதுமாரிலாம் ஓப்பன் கிடையாது, ஃபுல்லாக போலீஸ் காவலாங்களாம். நல்லா முறையாக இருக்கும், எல்லாம் உட்காந்து பேச கொள்ள உட்காந்துருக்கேன். வேறு இதுமாதிரி லவ் ஸ்டோரிலாம் அங்கெல்லாம் வராது.
அதங்களா வராதையா இங்க மட்டும் அது மாதிரி சரிங்க ரொம்ப பரவாயில்ல உங்களை சந்திச்சது ரொம்ப சந்தோஷம் சரியா போயிட்டு வரேன் போயிட்டு வாங்கப்பா இப்போ நம்ம வந்து சிலப்பதிகார கலைக்கூடத்துல இருந்துகிட்டு இருந்த இடத்துல மதுரை மாவட்டத்துல இருந்து எங்க சுத்தி பார்க்கிறதுக்காக வந்திருக்காங்க அவங்க வந்து எங்க என்னென்ன ஊர்லாம் சுத்தி பார்த்துட்டு இந்த கடைசியா இந்த ஊருக்கு வந்திருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்க உள்ள வர்றாங்கனு கால் நான் நீங்க இந்த பூம்புகார்ல பார்த்ததுல உங்களுக்கு என்ன எந்த இடம் பிடிச்சிருந்தது கடல்ல கடல்ல அழகா நகரத்தை நம்ம சொல்ல அம்மாவோட நினைவு மண்டலத்தை பார்க்கலாம்னு நினைக்கிறோம் அது முடியல முடியல அது பார்க்கணும்னு வந்தோம் அது முடியாத மாதிரி இருக்கு பார்த்தா இப்போ நல்லா இருக்கும் இப்போ நீங்க இந்த அளவுக்கு ஆர்வமா வந்து மதுரை மாவட்டத்துல இருந்து வந்து இந்த பூம்புகார் வந்து பார்த்துட்டீங்க गाइस இப்போ மதுரை மாவட்டத்துலேருந்து வந்த அக்கா சொன்னாங்க கடல் அலையெல்லாம் ரசித்து பார்த்தோன்னு சொல்லிட்டு நம்ம ஊர் அக்பர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கையும் சேர்த்து போடுங்க மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டை தெரிவிங்க அப்போ தான் நீங்கள் தெரிவிக்கிற ஒவ்வொரு ஆதரவும் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடக்கூடிய ஆர்வம் அதிகரிக்கும் இப்போ நாங்கள் கிளம்பக்கூடிய நேரம் வந்துடுச்சு ஓகே பாய்